வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி பகல் ஒரு மணி அன்று நடைபெற இருக்கின்ற புதன் பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கின்றோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி மதியம் ஒரு மணி அளவிலே புதனாகப்பட்டவர் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு ஆகின்றார் அப்பொழுது துலாமில் இருக்கின்ற சுக்கரனாகப்பட்டவர் கன்னியிலும் கண்ணியில் அதிபதியாக பெற்ற புதனாகப்பட்டவர் துலாமிலும் இருந்து சுக்கரன் புதன் பரிவர்த்தனை பெறுகின்ற அமைப்பு ஏற்படுகின்றது எனவே இந்த புதன் பயிற்சியிலே யோகம் பெறும் ஐந்து ராசிகள் எவை என்பதை காணவிருக்கின்றோம் பொதுவாக புதனாகப்பட்டவர் வித்தை மேலும் நிபுணத்துவம் எந்த ஒரு செயலியும் செய்யக்கூடிய புத்தி கூர்மை போன்றவற்றுக்குரியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்க வேண்டும் அவ்வாறு பலமாக இருந்தால்தான் புத்தி கூர்மையால் அவர் இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் எனவே புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவர் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே மூன்றாம் ராசியான மிதனத்திற்கும் ஆறாம் ராசியான கண்ணீர்க்கும் அதிபதியாக புதன் வருகின்றார் ஆகையால் ஒருவருடைய வாழ்க்கையிலே முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய சாதுரியத்தனம் புத்தி கூர்மை போன்றவற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் புதன் பெறுகின்றார் மூன்று மற்றும் ஆறுக்கு அதிபதியாக பால புருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே அமைந்திருப்பதால் இந்த புதன் பயிற்சியிலே புதனோடு சுக்கிரனும் சூரியனும் சேர்க்கை பெறுகிறார் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை துலாம் ராசி இருக்கின்ற புதனோடு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சூரியன் சேர்க்கை பெறுகிறார் எனவே தற்பொழுது நாம் இந்த புதன் பயிற்சியிலே யோகம் பெறும் ஐந்து ராசிகள் எவை என்பதை காணலாம் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது மேஷராசி மேஷராசிக்கு ஏழாம் இடத்திற்கு புதன் வருகிறார் உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்கு ஜென்ம பகையாக கொண்டவர் புதன் பகவான் மூன்று மற்றும் ஆறாம் ஆதிபத்தியத்தை கொண்டவர் எப்பொழுதும் செவ்வாயோடு பகைமை கொண்டவராக இருக்கின்ற நிலையிலே தற்பொழுது ஏழாம் இடத்துக்கு வருவது கணவன் மனை உறவிலே சிறு மனு கருத்து வேறுபாடுகள் விரிசல்கள் ஏற்படும் என்பதை காட்டுகின்றன ஆறாம் இடத்துக்குரிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் ஆயினும் இந்த புதன் பயிற்சி காலங்களிலே உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் கோச்சார ரீதியாக ஆறில் அமர்ந்திருந்து செவ்வாயும் எட்டாம் பார்வையாகும் ராசியை பார்ப்பதனால் எந்த ஒரு செயலியும் நீங்கள் சமயோஜிதமாக விடக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் என்றாலும் கணவன் மனைவி உறவாகப்பட்டதில் சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் இந்த புதன் பயிற்சியால் பிரிவு என்பது இல்லாமல் இருக்கும் எனவே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான் கோச்சார ரீதியாக தற்பொழுது ஆறாம் வருகின்ற நிலையிலே வெற்றிகளையும் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நிலையும் எவ்வித போட்டிகள் வந்தாலும் அவற்றை சமாளிதக்கரைய ஆற்றலையும் திறனையும் பெறுவீர்கள் ஆறில் அமர்ந்திருக்கின்ற புதனாகப்பட்டவர் ராசியாதிபதியான சுக்கரனோடு பரிவர்த்தனை பெற்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் சேர்க்கையும் பெறுகின்ற நிலை புதன் சுக்கரன் முதலில் பரிவர்த்தனையாக அமைந்திருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த சுக்கரனாகப்பட்டவர் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வரை புதனோடு பரிவர்த்தனை பெறுகிறார் புதனாகப்பட்டவர் சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனாகப்பட்டவர் புதனோட வீட்டில் இவ்வித பரிவர்த்தனையாகப்பட்டது மிகுந்த நன்மைகளையும் யோகத்தையும் எவ்விதமான செயல்களிலே தன லாபத்தையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய நிலையாக அமையும் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலம் உங்களுக்கு ஒரு சுபயோகத்துக்குரிய காலமாகும் நன்மைகள் மேன்மைகள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் உயர்வுகள் உடல்நலத்து நல்ல ஆரோக்கியம் எவ்வித விஷயத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் தருமாற்றங்கள் இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு சுபத்தவமாக இன்ற பெயர்ச்சியிலே அமைந்திருக்கின்றன வெற்றிகள் பெறக்கூடிய ராசியாக ரிஷபராசி அமைந்திருக்கின்றது இந்த புதன் பெயர் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் ஐந்தில் அமர்ந்து ஐந்துக்குரிய சுக்கரனோடு பரிவர்த்தனை பெறுவதும் பின்னர் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் சுக்கரனோடு சேர்க்கை பெறுவதும் நன்மையை பொதுவாக ஐந்தில் புதன் அமர்வது ஒவ்வொரு காலதாமதங்கள் எவ்வித விஷயத்திலும் தடுமாற்றங்கள் ஏற்படும் இது பொதுவான கோச்சாரம் என்பதனால் ஆனால் உங்களுடைய ராசியாதிபதியாக புதன் பகவான் வந்து யோகாதிபதியான சுக்கரனோடு பரிவர்த்தனை பெறுகின்ற அமைப்பில் உங்களுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் புதன் பகவான் அருள் அருள்பாவிப்பார் ஐந்தில் அமர்கின்ற புதன் பகவான் ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்வை செய்வது இந்த புதன் பெயர்ச்சியிலே நீங்கள் செய்கின்ற செயலுக்கான தகுந்த லாபத்தையும் தனயோகத்தையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இருப்பினும் ஐந்தில் அமர்கின்ற புதன் பகவான் தாய் மாமன் உறவிலே சிறு விரிசல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அமையும் எனவே அவற்றிலே கவனமாக இருப்பது நல்லது பிதிர் சொத்துக்களிலே பிரச்சனைகள் ஏற்படுத்தி விடுவார் ஐந்தில் அமர்கின்ற புதன் அவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் வழக்கு விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக முன் யோசியிலும் செயலிலும் செயல்படுத்துவதன் மூலம் புதனுக்காகப்பட்டவர் ராசியாதிபதி என்கின்ற அமைப்பிலே மிதன ராசிக்கு நன்மைகள் செய்வாரா என்றால் பெரிய அளவில் இருக்காது ஆனால் நிச்சயம் தீமைகள் செய்ய மாட்டார் அதற்கு அடுத்த வழியாக பார்க்கின்ற பொழுது கடகராசி கடகராசிக்கு மிக மிக நல்ல யோக பலன்களையும் நற்பலன்களையும் பெறக்கூடிய அமைப்பாக நான்கில் அமர்கின்ற புதன் ஏற்படுத்துவார் ஏனென்றால் மூன்றாம் இடத்துக்குரிய புதன் நான்கிலும் நான்காம் இடத்துக்குரிய சுக்ரன் மூன்றிலும் பரிவர்த்தனை பெறுவதும் இந்த புதன் பயிற்சியிலே மூன்றிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் மிக அற்புதமாக யோக பலன்களை கொடுக்கின்ற நிலையிலே இருப்பதும் கொச்சார ரீதியாக நான்கில் வருவது மிகுந்த நன்மைகளையும் மேன்மைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எனவே ராசி என்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சியாகப்பட்டது யோகத்தையும் மேன்மையும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது புதனாகப்பட்டவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தையும் அந்த பத்துக்குரிய செவ்வாயும் பார்வை செய்வது தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் சிறந்த தன யோகத்தையும் தன லாபத்தையும் கிடைக்கக்கூடிய நிலையாகவும் பெரிய அளவில் விரயங்கள் இல்லாத சூழ்நிலையும் ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற குருவும் ஆறில் அமர்ந்திருக்கின்ற சனிக்கேதுவும் மிக நல்ல யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது எனவே இந்த புதன் கடக ராசி அன்பர்களை பொறுத்தவரை யோகமும் மேன்மையும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பாக ஒரு சிறப்பு வாய்ந்த பயிற்சியாக அமைந்திருக்கின்றது அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை தனாதிபதியும் அவரே லாபாதிபதியும் புதன் பகவான் இரண்டுக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட மூன்றிலே அமர்வது முயற்சிக்குரிய வெற்றிகள் கிடைக்குமா என்றால் அவற்றிலே தாமதங்கள் ஏற்படும் ஆயினும் இரண்டாம் இடத்துக்குரிய புதன் மூன்றிலும் மூன்றாம் இடத்துக்குரிய சுக்கிரன் இரண்டிலும் பரிவர்த்தனை பெறுவதும் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் புதன் சூரியன் சுக்கரனோடு சேர்க்கை பெறுவதும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் புதன் சூரியனுடையும் சேர்க்கை பெறுவதும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு முயற்சிக்குரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் கிடைக்கும் ஆனால் முயற்சி திருவனையாக்கும் என்கின்ற தாரக மந்திரத்தை மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் நடந்துவிடும் அது அது போக்கிலே என்று இருந்தால் அவற்றிலே உங்களுக்கு பிரச்சினைகளும் கால தாமதமும் ஏற்படும் எனவே எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி அன்பர்கள் ஆகையால் நீங்கள் உங்களுடைய உத்வேகம் சுறுசுறுப்பு கடின முயற்சி இவற்றினால் காரிய வெற்றிகள் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விடுவீர்கள் இந்த புதன் பெயர்ச்சிலை எனவே தன விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முன்ஜாமீன் யாருக்கும் போடாதீர்கள் இந்த புதன் பெயர்ச்சிலே கடன் வாங்கி கொடுப்பது ம முன்ஜாமீன் போடுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் எனவே இந்த புதன் பெயர்ச்சிலை பண விஷயத்தில் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது சால சிறந்தது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கன்னிராசி கன்னி ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி புதன் பகவான் அவர் இரண்டாம் இடத்துக்கு போகிறார் மேலும் இரண்டுக்குரிய சுக்கரன் ராசியிலே பரிவர்த்தனை அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் புதன் சுக்கரன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு நிலையாக அமையும் பரிவர்த்தனை பெறுகிற ஒன்றுக்குரியனும் இரண்டுக்குரியனும் பரிவர்த்தனை பெறுகின்ற நிலை கன்னி ராசியை பொறுத்தவரை தன யுகத்துக்குரிய தன லாபத்துக்குரிய பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமையும் நீண்ட காலமாக கொடுக்க வேண்டிய குடுக்கல் வாங்கல் விஷயம் நீங்கள் அவற்றை அடைக்கக்கூடிய நிலையாக இருக்கும் கடன் வாங்கி இருந்தீர்கள் என்றால் அவற்றை அடைக்கக்கூடிய ஒரு எண்ணமும் அதற்குரிய முனைப்பையும் காட்டுவீர்கள் அவற்றில் வெற்றியும் ஜயமும் உண்டாகும் எனவே இந்த புதன் பெயர்ச்சியிலே ஐயப்பட வேண்டியதில்லை எவ்வித விஷயத்திலும் சமயோசிதமாக பேசுகின்ற ஆற்றல் புதன் இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய இனிமையான கனிவான அன்பான பேச்சினால் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மையும் அவற்றில் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய யோகத்தையும் இந்த புதன் பெயர்ச்சியில் நீங்கள் பெறுவீர்கள் மேலும் உங்களோட ராசிக்கு அவரே பத்துக்குரியவர் ஆகையால் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல தனலாபம் லாபம் இருக்கும் தனயோகம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இவை உங்களுக்குரிய மகிழ்ச்சிக்குரிய காலங்களாக இந்த புதன் பெயர்ச்சியிலே உங்களுக்கு அமையும் சிறப்பான தனயோகத்துக்குரிய பெயர்ச்சி இந்த புதன் பெயர்ச்சி அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி ராசியாதிபதியான சுக்கரன் பன்னிரெண்டிலும் பொதுவாக கோச்சாரத்திலே ராசியிலே அமர்ந்திருக்கின்ற புதன் எவ்வித விஷயத்திலும் ஒரு பதட்டத்தை கொடுப்பார் இங்கு பார்க்கின்ற புதன் தனித்து இருக்கின்றார் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வரை எனவே அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வரை சற்று எச்சரிக்கையாக எவ்வித விஷயத்திலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருவதே சால சிறந்தது எனவே புதன் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வரை சற்று மனதளவிலே குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் கொடுப்பார் ஆயினும் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் சுக்கரனோடு சேர்க்கை பெறுவதும் ராசியாதிபதி சுக்கிரன் ஆட்சியாக வந்து புதனோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை பாக்கியாதிபதியான புதன் ராசியாதிபதியோடு சேர்க்கை பெறுவதனால் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் நல்ல நன்மைகளும் யோகங்களும் மேன்மைகளும் பெறக்கூடிய அமைப்பாகவும் எவ்வித விஷயத்திலும் மிக விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் திறன்களை நீங்கள் பெறுவீர்கள் இவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சூரியனும் சேர்க்கை பெறுகின்ற நிலையிலே நீச்ச பங்க ராஜகுமார் சூரியன் வருவதனால் இந்த புதன் பயிற்சியிலே அக்டோபர் மாதம் நான்காம் தேதிக்குப் பிறகு துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார் என்றாலும் பல விஷயங்களிலே குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார் அவற்றில் நிதானம் இருக்க வேண்டும் ஆயினும் இரண்டிலே குரு மூன்றிலே சனிக்கேது இவை எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும் எனவே துலாம் ராசி அன்பர்கள் இந்த புதன் பேச்சிலே சற்று நிதானமும் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது திருச்சக ராசி உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் புதன் பகவான் அவர் பனிரெண்டிலே வருகிறார் கொச்சார ரீதியாக பனிரெண்டிலே வருகின்ற பொழுது விரயங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் இவை புதனுடைய சுபாத்துவம் ஆகையால் அந்த சுபாவமாகப்பட்டது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இந்த புதன் பயிற்சி அமையும் ஆயினும் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் பதினொன்றிலே இருப்பதனால் எவ்வித விஷயத்திலும் பதட்டங்களில் ஜென்மகுரு அதே சமயத்தில் இரண்டிலே சனி கேது இவை ராசிக்கு புதன் பயிற்சியிலே சில விஷயங்களிலே செலவுகள் அதிகமாக குறிப்பாக மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எனவே வாகன நிலை செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அலைபேசியில் பேசிக்கொண்டு அஜாக்கிரதையாக வாகனத்தை கையாள்வது தவறு இந்த பெயர்ச்சியில் சற்று நிதானத்தோடு எவ்வித செயல்களும் செய்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வருகிறார் புதன் பகவான் லாபஸ்தானத்திலே கோச்சார ரீதியாக எந்த கிரகங்கள் அமைந்தாலும் அந்த கிரகங்கள் யோகத்தை செய்யும் இங்கு புதனாகப்பட்டவர் மிக அற்புதமாக உங்களோட ராசிக்கு பத்துக்குரிய புதன் பதினொன்றிலே பதினொன்றுக்குரிய சுக்கிரன் பத்திலே இவ்வித பத்தும் பதினொன்றும் பரிவர்த்தனை பெறுகின்ற யோகமும் பிறகு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் சுக்கரன் புதன் சேர்க்கப் பெறுகின்ற லாபத்தில் அமர்கின்ற நிலையும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சூரியனும் சேர்க்கப் பெறுகின்ற அற்புதமும் உங்களுக்கு இந்த புதன் பேச்சிலே மிக சிறந்த தனயோக தனலாபத்தையும் லாபத்தையும் ராஜயோகத்தையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது அனு தினமும் இந்த புதன் பயிற்சியிலே இருக்கின்ற நாட்கள் வெற்றிக்குரிய நாட்களாக உங்களுக்கு அமையும் தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த தனலாபத்தையும் தன பெறுவீர்கள் பெறுவீர்கள் காலமாக செய்ய முடியாத விஷயங்களாம் இந்த புதன் காட்கள் பயிற்சியிலே நீங்கள் செய்து வெற்றிக்குரிய நாட்டுவீர்கள் இவை உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பயிற்சியாக இருக்கின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் ஊதிய உயர்வு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய எண்ணங்களுக்கு அதுக்குரிய முயற்சியில் எடுத்தீர்கள் என்றால் சாதகமான ஒரு சூழ்நிலை இவை நிலவும் இந்த புதன் பயிற்சி காலங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது ஏனென்றால் பனிரெண்டிலே குரு ராசியிலே சனிக்கேது இவையெல்லாம் சஞ்சலங்கள் கொடுக்கின்ற நிலையிலே மாதக்கோல்களிலே புதனாகப்பட்டவர் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று வரை நன்மைகளையும் மேன்மைகளையும் லாபத்தையும் கொடுப்பார் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது மகர ராசி மகர ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான் இந்த புதன் பயிற்சியிலே அற்புதமாக பரிவர்த்தனை பெறுகிறார்கள் ஒன்போதுக்குரியவரும் பத்துக்குரியவரும் பரிவர்த்தனையும் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் ஒன்பதுக்குரியும் பத்துக்குரியும் சேர்க்கையும் இருக்கின்ற இந்த புதன் பயிற்சி நாட்கள் உங்களுக்கு சகலவிதத்திலும் தன லாபம் மித்திர லாபம் புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் தொழில் வியாபாரத்தில் உயர்வு மிக சிறந்த வியாபார அபிவிருத்தி புதிய கிளைகள் துவங்கக்கூடிய ஆற்றல் திறன் அதற்குரிய மகிழ்ச்சியான சூழ்நிலை இவை நிகழும் எனவே இந்த புதன் பயிற்சி காலங்கள் இந்த நாட்கள் மிக சிறந்த யோகத்தையும் மிக சிறந்த நன்மைகளையும் மகர ராசி என்பவர்கள் பெறுவீர்கள் தன லாபம் தன யோகம் மற்றும் வீட்டில் மகிழ்ச்சி குழந்தைகளோட சந்தோஷம் கணவன் மனை உறவிலே எவ்விதமான நிறஞ்சல்கள் இல்லாமல் அன்பு இவையெல்லாம் மிக மிக மகிழ்ச்சியாக உங்களை அமைத்திருப்பீர்கள் எனவே பதினொன்றில் அமர்ந்திருக்கின்ற குரு மேலும் ஆறிலே அமர்ந்திருக்கின்ற ராகு புதன் சுக்ரன் பரிவர்த்தனை பிறகு புதன் சுக்ரன் சூரியனாகப்பட்டவர்களுடைய சேர்க்கை இந்த பெயர்ச்சியிலே மகர ராசிக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது வெற்றிகள் மிக மிக அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கும்பராசி உங்கள் ராசிக்கு ஐந்துக்குரியவர் ஒம்போதில் அமர்வதும் பலந்தான் என்றாலும் அதே ஒன்பதுக்குரியவர் எட்டில் அமர்ந்திருக்கிறார் சுக்கரனாகப்பட்டவர் எட்டில் எட்டுக்குரியும் ஒன்பது கூறினும் பரிவர்த்தனை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்பதை தான் பரிவர்த்தனை எட்டாம் இடத்துக்குரியவரும் தான் உங்களுக்கு ஐந்துக்குரியவன் மற்றும் எட்டுக்குரியவன் கும்பராசிக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது எட்டுக்குரிய புதன் ஒன்போதிலும் ஒன்பதுக்குரிய சுக்கரன் எட்டிலும் அமர்கின்ற பரிவர்த்தனை சிறப்பல்ல ஆகையால் நீங்கள் சற்று நிதானமாகவும் புதிய விஷயங்கள் செயல்படும்போது முன் யோசனையிடம் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து நல்ல ஆலோசனை பெற்ற பிறகே ஒரு புதிய விஷயல்களில் இறங்குவது நல்லது எவ்வாறு இருப்பினும் ஐந்துக்குரிய புதன் ஒன்போதிலே அமர்கின்ற ஒரு நிலையாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது யோகம் அவை பார்க்கின்ற பொழுது இந்த புதன் பெயர்ச்சியை கும்பராசி அன்பர்கள் சற்று நிதானமாகவும் புதிய விஷயங்கள் செயல்படுவது ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது மீனராசி மீனராசிக்கு நான்குக்கும் ஏழுக்குரியவர் புதன் பகவான் எட்டில் அமர்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்பார்கள் எட்டில் அமர்கின்ற புதன் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்க்க அவர் தனக்கார் தனாதிபதி என்றே அவர் கூறுகிறார் அப்படி பார்க்கின்ற போது அவர் உங்களுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் மறைந்த போதனால் நிறைந்த தனங்களையும் பெறக்கூடிய ஒரு நிலையாக அமையும் எனவே மீன ராசி ஒம்போதிலே குரு அமர்ந்து இரண்டாம் ராசியை பார்ப்பதும் எட்டிலே அமர்கின்ற புதன் மிக சிறப்பாக இரண்டாம் இடத்தை பார்வை செய்வதும் அந்த இடத்துக்குரிய செவ்வாயும் இரண்டாம் இடமான மேஷத்தை பார்வை செய்கின்ற இந்த புதன் பயிற்சி நாட்கள் உங்களுக்கு சகல விதத்திலும் தனயோகம் தனலாபம் லாபம் வெற்றிகள் யோகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றன எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த தன யோகத்துக்குரிய நாட்களாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் எவ்வித செயலிலும் பதட்டங்கள் இல்லாத சூழ்நிலை எவ்வித மன சஞ்சல்களும் குழப்பங்களும் இல்லாத நிலை இவை இத்தகைய நாட்களிலே அனுதினமும் யோகமாக உங்களுக்கு அமையும் இதுவரை நாம் புதன் பயிற்சியிலே யோகம் பெறும் ராசிகள் எவை என்று பார்த்தோம் அதாவது ரிஷபம் கடகம் தனுசு மகரம் மீனம் இந்த ஐந்து ராசிகள் மிகுந்த யோக பலன்களையும் மிகுந்த நன்மைகளையும் மிகுந்த வெற்றிகளையும் பெறக்கூடிய பயிற்சியாக இந்த ஐந்து ராசிகளுக்கு அமைந்திருக்கின்றன எனவே இந்த புதன் பயிற்சியிலே யோகம் பெறும் ஐந்து ராசிகள் இவை ஆயினும் மற்றவர்களும் புதனுக்குரிய வழிபாடாக விஷ்ணுவை தொடர்ந்து வணங்குவதன் மூலம் அவரால் உங்களுக்கு புதன் நன்மைகளையும் செய்யக்கூடிய அமைப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே நீங்கள் மற்ற ராசிகள் விஷ்ணு பகவானை தொடர்ந்து வணங்குவது நல்லது நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த புதன் பேச்சு அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்